இத்தனை வருஷமா இந்த மாதிரி நடந்ததே இல்ல. இப்ப மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு? பேதாவோட பசங்க அவங்கள மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சது நம்மளோட முட்டாள்தனம். அவங்க இத்தனை வருஷம் சம்பாதிச்ச பேர இவங்க ரொம்ப சீக்கிரமா அழிச்சுவாங்க போல இருக்கே. சொல்லுங்க, எதுக்காக இவ்ளோ அவசரமா எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்க? மேடம், தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு உங்க காலேஜ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க எதுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு மீட்டிங்ல உங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்ப இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியம். வழக்கமா நாங்க ஏதாவது தப்பு பண்ணா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் வந்திருக்கேன். யாரும் தயங்க வேண்டாம், சொல்லுங்க. உங்க பையன் தப்பு பண்ணதுனால உங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம கூட்டமைப்புல இருக்க பலரும் கேட்டுட்டு இருக்காங்க. நடவடிக்கைனா எப்படி சார்? முடிவெடுத்துட்டீங்களா? ஆமா மேடம், போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் உங்களை இந்த பொறுப்புல இருந்து நீக்கிறதா ஒரு மனதா முடிவு பண்ணிருக்கோம். சார், இப்ப என் அண்ணன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவன் தான் குற்றவாளின்னு இன்னும் நிரூபணம் ஆகலையே. அதான் முழு ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்களே தம்பி. அந்த ஆதாரம் எல்லாம் பொய்யா இருக்கலாம் இல்லையா? இப்ப எங்களுக்கு இருக்கிற பேரை கெடுக்க ஜோடிச்ச கேஸா இருக்கலாம்ல சார்? விசாரணையில தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சார் நடவடிக்கை எடுக்கலாம்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மீடியாவில் சொல்றதெல்லாம் உண்மை நம்பிட மாட்டாங்களா? தம்பி, நீங்க இங்க புது மெம்பர், உங்களுக்கு இந்த கூட்டமைப்போட ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. யார் தப்பு செஞ்சிருந்தாலும் உடனே பொறுப்புல இருந்து பதவி நீக்கம் செஞ்சிருவோம். அவங்க நிரபராதி நிரூபிச்சா மறுபடியும் பொறுப்புக்கு வரலாம். அதுதான்ப்பா ரூல்ஸ். உங்க அம்மாவே பல பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்காக எங்க அம்மாவ? சஞ்சய், இல்லமா, அவங்க நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். நம்ம கூட்டமைப்போட முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். உங்க முன்னாடி ராஜினாமா கடிதம் இருக்கு, அதுல ஒரு கையெழுத்து போட்டிருக்கேன் மேடம்.